மாணவர்களே பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சுங்க. அட காலேஜுக்குலாம் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணுங்கன்னு கூட கவர்மெண்ட் சொல்லிருச்சுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா காலேஜுக்கு போனா ஃபீஸ் அமௌண்ட் அது இது நிறைய செலவாகுமே, என்னால காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது, இல்ல என் குழந்தைகளை படிக்க முடிக்க முடியாது அப்படின்னா நம்ம முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது பேங்க்ல போய் லோன் கேட்கலாம் அப்படின்னா. கல்வி கடன் எப்படி வாங்கணும், கல்வி கடன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், கல்வி கடனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், கல்வி கடனை எப்ப இருந்து ரீஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கணும், நான் ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு எஜுகேஷன் தருவீங்க, நான் படிக்கிற படிப்புக்கெல்லாம் கல்வி கடன் கிடைக்குமா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கா. அதற்கான பதில் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண இணைந்தீர்கள், பல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்கா. சரி, எஜுகேஷன் லோன் அப்படின்னா கல்வியின் அப்படிங்கிறது ஒரு பணத்தினால தள்ளி போடக்கூடாது அப்படிங்கறனால அரசாங்கமே எல்லா பேங்க்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டிப்பா எஜுகேஷன் லோனை கொடுத்ததாகும், அது இந்த மாதிரி பேண்டமிக்கான சுச்சுவேஷன்ல எஜுகேஷன் லோனை தாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி, எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னா உள்நாட்டுல நீங்க படிக்க போறீங்க, அதாவது இந்தியா கூட ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு காலேஜ் அப்படின்னீங்க அப்படின்னா மேக்சிமம் 10 லட்சம் வரைக்கும் லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வெளிநாட்டுல போய் நான் படிக்க போறேன்ப்பா எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டா விசாவோட டீடைல்ஸ் சொல்லுவாங்க, 20 லட்சம் வரைக்கும் பணம் தரும் அப்படின்னு பேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் அதை கோட் பண்ணியிருந்திருக்காங்க. சோ 10 லட்சம் ரூபாய் இந்தியால படிச்சா 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வெளிநாட்டுல படிச்சா கல்வி கடன் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது, உத்தரவாதமா தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கல்வி கடனுக்கு எவ்வளவு வட்டி, அதான் உங்களை அடுத்த கேள்வி. கல்வி கடன் வாங்க போறீங்களா, வட்டி அப்படிங்கிறது மத்த எல்லா லோனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற லோன்லயே எந்த லோனுக்கு ரொம்ப கம்மியான வட்டின்னு கேட்டா எஜுகேஷன் லோன் தான். 4 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது லிமிட் கேட்டீங்க, 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்ளதுலேயே குறைந்தபட்ச வட்டியே எஜுகேஷன் லோனுக்கு தருவாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த குறைந்தபட்ச வட்டியில இருந்து 1% ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்படிங்கிறது. கார் லோன், பர்சனல் லோன், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா லோன்ஸ்லயும் இருக்கக்கூடிய வட்டியை விட எஜுகேஷன் வட்டியோட ரேட் ரொம்ப கம்மிங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கினா மட்டும் 1% வட்டி அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, செக்யூரிட்டி அப்படிங்கிறத கேட்காமே விட்டுருவீங்க, எப்ப போனா சொத்து என்ன வச்சிருக்கேன்னு கேட்பீங்கல்ல, எங்களுக்கு தான் எதுவுமே இல்லையா, கவலையே பட வேணாங்க. 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் வேணும் வாங்க போறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு மறுபடியும் அடுத்த திருத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க அரசும் வங்கியும். 4 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோனை வாங்கும் போதுதான், லோனை கோட் பண்ணும் போதுதான் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அத்தியாவசியமாகும். அது உங்களோட சொத்தா இருக்கலாம், இல்ல உங்க பேரண்டோட சொத்தா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஜாமீன் கேட்டு போட வருவாங்கல்ல அவங்களோட சொத்தா இருக்கலாம், அந்த அசட்டோட டீடைல்ஸ் ஷோ பண்ணி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ 4 லாக் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டியே கிடையாதுங்க, நீங்க ரிலாக்ஸ்டா படிக்க வேண்டிய விஷயத்த மட்டும் பார்க்கலாம். சரி, அடுத்து வேற என்ன அப்படின்னு கேட்டா இந்த பணத்தை வாங்கினா நான் எப்ப ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறீங்கன்னா கல்வி கடனை பொறுத்த அளவு நீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் வங்கிகளும் டைம் தர்றாங்க. எவ்வளவு அப்படின்னு கேக்குறீங்களா, கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள், நீங்க படிப்பை முடிச்சு 1 வருட காலங்கள் வரைக்கும் எஜுகேஷன் லோனை பத்தி கவலையே பட தேவையில்லைங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க வங்கி கடனை திரும்ப செலுத்த ஆரம்பித்தால் மட்டும் போதுமானது. அதுவும் 5 வருடங்களிலிருந்து 7 வருடங்கள் டைம் தராங்க. 5 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க வாங்கின லோனை ரிட்டர்ன் திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, நான் ஃபாரின்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கேன், எனக்கு எவ்வளவு லோன் அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன் ஃபாரின்ல போய் படிக்கிற மாதிரி இருந்தா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தர ரெடியா இருக்காங்க அரசாங்கமும் அரசு வங்கிகளும் பிற வங்கிகளும். சரி, அப்படி நான் போன அப்படின்னா விசா பாஸ்போர்ட்டோட டீடைல்ஸ்லாம் நீங்க ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, நான் அப்ளை பண்ண போறேன், எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பேங்க் போய் அப்ரோச் பண்ணும்போது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட், நீங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா, இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் 10th பிளஸ் எல்லா இருக்கக்கூடிய எல்லா மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து கையில வச்சுக்கோங்க. சோ மார்க் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும், அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், ரெசிடென்சியல் சர்டிபிகேட், உங்களோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தாசில்தாரோ விஓஓ சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு தேவைப்படும். அதுக்கப்புறம் 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும் உங்களோட. அப்புறம் அப்படின்னா உங்க பேரண்டோடது இல்ல உங்களோட கார்டியன் இல்ல உங்களோட ஜாமீன் கையெழுத்து போடுறாங்கல்ல அவங்களோட 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராப் தேவைப்படும். ஒருவேளை 4 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோன் வாங்க போறீங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்காக அந்த ஜாமீன் கையெழுத்து போடுறாரு அவரோட அசட் டீடைல்ஸும் இல்ல நம்மளோட பேரண்டோட அசட் டீடைல்ஸோ நீங்க அந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவங்களோட நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான விசா டீடைல்ஸ் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வேணும். நீங்க எந்த காலேஜ் அட்மிஷன் ஆகிறீங்களோ போனாஃபைட் சர்டிபிகேட்டும் அதோட அட்டாச் பண்ணணும் அப்படிங்க சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம பெற்றோருடைய வருமான சான்றிதழ் இல்ல பாதுகாவலோட வருமான சான்றிதழ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் பொதுவா பேங்க்ல கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ல.
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க பேங்க் போய் அப்ரோச் பண்ணிட்டு காலேஜ்ல அட்மிஷன் டீடைல்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு லோனை சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. டைரக்டா லோன்ஸ் பேங்க்குக்கே காலேஜுக்கே சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, இல்ல சம்டைம் உங்க அக்கௌண்ட்லயே கிரெடிட் பண்ணுவாங்க. ரெண்டு விதமான திங்ஸ் இருக்கு. சரி, நான் எந்த பேங்க்ல போய் இப்ப வாங்குவேன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எது லோக்கல் பேங்கோ அந்த பேங்கை போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க எந்த காலேஜ்ல படிக்க போறீங்களோ அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்களே சில டைம் சில பேங்க்ஸோட லிங்க்ல இருப்பாங்க, அவங்களே காலேஜ் லோனை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது பணத்தினால என்னைக்கும் தள்ளி போயிடக்கூடாது அப்படின்னு அரசாங்கம், கல்வி நிறுவனங்கள், பெற்றோர்கள் எல்லாமே என் கவனமா இருக்காங்க. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பாருங்க, இல்ல யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பதிவு யாருக்கா உபயோகமா இருக்கணும்ல, எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு, ஆனா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. இணைந்தேருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. நன்றி.